ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூரின் தேவசபை சர்வங்களை வாழ்த்துகிறேன். இந்த 10வது மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை தேர்நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு சனத்தை வாசி கேட்போம். இசைக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு தழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ஜெபிக்கிறவர்களை தப்புவிக்கிற தேவன், ஜெபிக்கிறவர்கள் மீது ஒரு கண் வைக்கிறவர், ஜெபிக்கிறவர்களை பார்க்கிறவர், ஜெபிக்கிறவர்களுக்கு வேண்டிய அடைக்கலத்தை பாதுகாப்பை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இசைக்கியேல் தீர்க்கதரிசி பாருங்க, தேவனை விட்டு விலகின ஒரு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எச்சரிப்பாய் சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் அங்கே ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், எருசலேம் எங்கு உருவ போய் நீ என்ன செய் அப்படின்னு என்னை விட்டு தூரப்பட்டு என்னை வெறுத்து அருவறுப்புகளை செய்கிற இந்த ஜனத்திற்காக ஒரு கூட்டம் உண்மையாய் அழுது கொண்டிருக்கு. அவருடைய நெற்றியில் என்ன செய், என்ன செய், அடையாளம் போட. ஏன்னா நான் கொடுக்க போகிறதான இந்த தீர்ப்புக்கு அவர்கள் தப்புவிக்கப்படவேன், அவர்கள் பாதுகாக்கப்படவேன். என்றைக்குமே உண்மையாய் தேவனை தேடுகிற தம்முடைய பிள்ளைகள் மீது அவருக்கு ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன ஆண்டவர் பார்ப்பார், ஐயா என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போகிறேன், சோதர என் சபையில் வந்து நான் மட்டும்தான் காணிக்க கொடுக்குற ஊழியக்காரர், என் குடும்பம் மட்டும்தான் ஏன் நேசிக்குது, மற்றவங்களாம் வேறு விதமாய் நடக்கிறார்கள், கவலைப்படாது. யா எந்த உலகத்திலே எல்லாரும் பாவம் செய்தார்கள், ஆனால் நோவா மாத்திரம் நினைச்சுதான் தேவனோடு சஞ்சரித்தான், ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டான், நீதிமானாய் காணப்பட்டான். அவனை அவருடைய கண்கள் பார்க்கலையா? ஸ்தோத்திரம். அந்த உலகத்துடைய அழிவுக்கு எல்லாரையும் அழித்து போட வேண்டி தீர்மானித்த போது ஒரு பேழையை செய்து அவனை கர்த்தர் பாதுகாக்கவில்லையா? அவன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கலையா? அதனால் ஜெபிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்கிற உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, நீ ஒருபோதும் அழிந்து போவதில்லை, ஒருபோது தண்ணீர்கள் உன்னை அடித்து கொண்டு போவதில்லை, அக்கினி போன்ற சோதனை கடக்கும் போது நீ ஒருபோதும் சாவதில்லை. ஸ்தோத்திர கிதியனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீ சாவதில்லை என்று சொன்ன தேவன் அல்லவா, ஒருபோதும் உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், கடன் பிரச்சனைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், அவமானத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதே அவருடைய வேலையாக இருக்கிறது. ஒருபோதும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று தாவீது சொல்லவில்லையா? அவனுக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் சொன்னால் மரணத்துக்கு, எனக்கும் பார்த்தீங்கன்னா 4 விரற்கடை அளவு சோத்துற சவுல் ஈட்டியை தூக்கி எறிஞ்சான், கொஞ்சம் தவறுனா செத்துருப்பான், ஆனால் எரிந்தபோது கர்த்தர் அந்த ஈட்டியை விலக பண்ணினார் அல்லவா, கர்த்தர் அவனை தப்புவித்தார் அல்லவா. எத்தனை முறை பாருங்க, அவன் என்னெல்லாம் செய்ய நினைக்கிறான், அவன் எல்லாவற்றிற்கும் தேவன் அவனை என்ன செய்தார், தப்புவித்தார். காரணம், அவன் ஜெபிக்கிற மனிதன், ஜெபிக்கிற அருமையான தாயே தகப்பனே, தம்பி தங்கச்சி, சோத்திர சகோதரா சகோதரிய ஊழியக்காரர்களே, ஒருபோதும் உங்களை யாரும் ஒன்று செய்துவிட முடியாது, கர்த்தர் பாதுகாப்பார். தானியலுக்கு விரோதமாய் திட்டம் சோத்திரம் சதித்திட்டம் தீட்டப்பட்டதல்லவா சோத்திர வேதத்தில் வாசிக்கிறோம். சோத்திர அவனை தூக்கி போடலாம்னு சோத்திரம் கங்கணம் பண்ணினார்கள். சோத்திர ராஜாவும் எவ்வளவோ போராடி பார்த்தான், வழி இல்லை, கடைசியில் அவனை தூக்கி போட்டாங்க இல்லையா, போய் தொலை, இதோட தானியல் சாப்டர் க்ளோஸ் அப்படின்ட்டு நடந்தது. அப்படியே நடந்தது வாசிக்க கேட்போம். தானியல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா சோத்ரா, பாருங்க, சிங்கங்கள் சிங்க கெபியில போட்டாங்க. ஹல்லேலூயா சோத்ரம். சிங்க கெபியில் நான் கிடந்தே அவர் என்னோட அமர்ந்து இருந்தார். இவ்வளவு அற்புதமான பாடல் பார்த்தீங்களா சோத்ர. தானியேலி தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ, பழைய பாடல் சோத்திர. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்களுக்கு ஆனந்த ஜீவியம். ஆமென்.
அது தானியேல் தேவனியன் கூட்டல் அற்புதமான பாடல். அருமையான தேவப்பிள்ளை, நீன்னு நானும் ஆராதிக்கிற தேவன் தானியேலின் தேவன், ஜெபிக்கிறவனுக்காக ஹாலேலூயா சோத்திரம். அவன் அங்கே போகிறதுக்கு முன்னக்கூட்டியே ஆண்டவர் தூதனை அனுப்பினார். தூதன் போய் என்ன செய்தான், அத்தனை சிங்கத்தை வாய் கட்டி செத்த கட்டாமல் இருங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டிய நேரம் கிடைக்கும். ஆமென், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக திட்டந்துட்டுறாங்களா, சிங்க கேபி இருக்கா, போராட்டம் வச்சுருக்காங்களா, உங்களை பாடாப்படுத்துகிறாங்களா, கவலைப்படாதீங்க, உங்களை தேவன் விடுவிப்பார். சோத்திர, நீங்கள் இருந்த இடத்துல அவங்க போக வேண்டிய நேரம் வரும், அப்போ சிங்கத்துடைய வாய் கட்டுகள்லாம் அவிழ்க்கப்படும், அவங்க கீழே போய் சேர மாட்டாங்க. வாசிக்கிறோம், எதிராளிகளை தூக்கி போட்டு அவர்கள் கீழே சேரும் முன்னே சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை கொன்று போய் எலும்புகளை முறித்து போட்டது. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிற உங்களை ஒருபோது கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆராதிக்கிற நம்மை தேவன் கைவிட மாட்டார். தேவனை தொழுது கொள்கிற ஒருவர் ஒரு காலம் கைவிடப்படுவது இல்லை. நாம் ஜெபிப்போம். பரலோகப்பிதாவே, ஜெபிக்கிறவர்களை பாதுகாக்கிற தெய்வமே, அடையாளமிட்டு பாதுகாத்த தெய்வமே, இந்த வார்த்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உண்மையே நம்பி ஜெபித்துக்கொண்டு உம்முடைய பிள்ளைய வாழ்க்கையில் அவள் சந்தித்திருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக தீட்டப்படுகிற சதி திட்டங்களிலிருந்து நீர் விடுவித்து பாதுகாத்து நீர் உயர்த்த போகிறபடி நாளை ஸ்தோத்திரப்பா. தானியலை உயர்த்திற தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துவிதாள். இயேசு விரும்பித்த ஜபங்கள் நல்ல பிதாள். ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கிழமை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நிறுத்துவதாக.